ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த மகத்தான வெற்றிக்கு வழிவகுத்து தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பத்தாண்டு காலமாக தமிழகம் ஒரு பாதாளத்திற்கு போயிருக்கிறது என்பது நாட்டு மக்கள் நன்கு புரிந்து அறிந்து அதை சரி செய்ய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு, ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு மிகப்பெரிய ஆதரவை, மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்போடு அந்த வெற்றியை தந்திருக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையோடு எங்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் அந்த பொறுப்பை உணர்ந்து எங்களுடைய ஆட்சி நிச்சயம் அதை நிறைவேற்றி தரும். எங்களை எல்லாம் ஆளாக்கிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து முதலமைச்சராக இருந்து தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் ஆக அவைகளையெல்லாம் நாங்கள் உணர்ந்து அவர் வழி நின்று 6வது முறையாக ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பில் அதையெல்லாம் நிச்சயம் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி எங்களை பயிற்றுவித்திருக்கிறார்களோ அந்த வழி நின்று எங்கள் கடமையை நிச்சயமாக ஆற்றுவோம். இன்னும் வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இருந்த காலத்திலேயே 6வது முறையும் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் நாங்களெல்லாம் எண்ணியிருந்தோம். ஆனால் அது நிறைவேறாமல் போய்விட்டது என்பது எங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்து வந்தது. ஆனால் அந்த ஏக்கம் இன்றைக்கு ஓரளவுக்கு போயிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். மக்கள் குரலே மகேசன் குரல் என்று அண்ணா அவர்கள் சொல்வார்கள். ஆக மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, ஏதோ எங்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள், வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் எங்களுக்கு வாக்களிக்க தவறியவர்கள் அவர்களுக்கும் சேர்த்து, இவர்களுக்கு நாம் வாக்களித்தது நன்மைதான், மகிழ்ச்சிதான் என்று உணரக்கூடிய வகையிலும்
வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு போய் வாக்களிக்காமல் நாம் போய்விட்டோமே என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக எங்களுடைய பணி அமையும். தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை ஆற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக தந்திருக்கிறோமோ அவைகளையெல்லாம் படிப்படியாக நாங்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக எங்களை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுவோம் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எப்படி 5 ஆண்டு காலத்திற்கு தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறோமோ அதேபோல் 10 ஆண்டு காலத்தை அடிப்படையாக வச்சு தொலைநோக்கு பார்வையோடு 7 அறிவிப்புகளை நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். ஆக அவைகளையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக ஈடுபடுவோம், தொடர்ந்து பணியாற்றுவோம். அண்ணா வழி நின்று கலைஞர் எங்களுக்கு பயிற்றுவித்திருக்கக்கூடிய அந்த வழி நின்று எங்கள் கடமையை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சான்றிதழை கூட பெற முடியாத நிலையிலே இன்னும் சில தொகுதிகள் இருக்கிறது. எனவே அவைகளெல்லாம் பெற்றதற்கு பிறகு நாளை தினம் நாங்கள் முடிவு செய்து நாளை மறுநாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் முறையாக தலைவரை தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு அரசு அதிகாரிகளோடு கலந்து பேசி எப்பொழுது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வது என்பதை முடிவு செஞ்சு விரைவில் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது கொரோனா காலம், கொரோனாவுடைய கொடுமை எந்த நிலையில் இருக்கிறது என்பது நாம் அறிவோம். அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை, பதவி பிரமாண நிகழ்ச்சியை கூட ஆடம்பரமாக நடத்தாமல், விழாவாக நடத்தாமல் எவ்வளவுக்கு எளிமையாக நடத்த முடியுமோ, குறிப்பாக ஆளுநர் மாளிகையிலேயே அது நடத்துவதென்று நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். எனவே அந்த வகையில் தான் அது நடைபெறவிருக்கிறது. அது எந்த தேதி என்பதை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நான் நிச்சயமாக அறிவிக்க இருக்கிறேன். சார், தாராபுரம் முன்னிலையில் இருந்த நேரத்தில் வந்து கடைசி சுற்றில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறுத்தி வைக்கப்பட்டு எங்களுக்கு அந்த புகார் வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி அதற்கு பிறகு அது முடிவு அறிவிக்கப்பட்ட செய்தி பார்த்துவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். தேசிய தலைவர்கள், மாநில பல்வேறு கட்சி தலைவர்கள் வாழ்த்து செய்திகளை சொல்லித்தாங்க, அவங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். உடனடியாக அவர்களுக்கு நான் பதிலும் தந்திருக்கிறேன். எனவே அவருடைய அறிவுரைகள் ஆலோசனைகளையும் ஏற்று நான் செயல்படுவேன், ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் அவர்களிடத்தில் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதாவது 6வது முறையும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்த அந்த ஆசை நிறைவேறாமல் போனது, இன்றைக்கு நிறைவேறியிருப்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அண்ணா மறைவுக்கு பின்பு பெருவாரியான வாக்குகள், தொகுதிகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு திமுக. சொன்னேன் ஆரம்பத்தில், அண்ணாவுடைய பொன்மொழியாக இருக்கக்கூடிய மக்கள் குரலே மகேசன் குரல். மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்று வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் பணியாற்றுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.